ஏற்பாட்டில் ஆளுகை செஞ்ச பிரமாணம் நியாய பிரமாணம், புதிய ஏற்பாட்டில் ஆளுகை செய்யற பிரமாணம் விசுவாச விசுவாச பிரமாணம். இட் இஸ் எ பவர்ஃபுல் லா. இஃப் யூ பிலீவ் இட் வில் வொர்க். ஆளே பார்க்காது. அது தொடருது இது தொடருது சொல்லாம ஜீவன்ல நாளெல்லாம் கிருப என்ன தொடருது, என்ன சொல்லுங்க, கிருப என்ன தொடருது தொடருது, ஆமேன்னு சொல்லுங்க. சார் இந்த பையன் என்ன தொடர்ந்துகிட்டே வரான் சார், என்ன பையன் தொடரான், மண்டையில் சட்டுன்னு ரெண்டை போடு. சாக்கடையில் தான் ஈ வந்து என்ன செய்யுது, உட்காருது. நெருப்பில் போய் உட்காருமா ஈ? உட்காராது. எங்கே தான் வந்து உட்காருது, சாக்கடைக்கு தான் வருது. அது ஈனா நீ என்ன வந்திருக்க, அந்த பையன் பின்னாடியே வரான் சார், என்ன பின்னாடியே வரான், நீ முன்னாடியே போனால் பின்னாடியே தானே வருவான். அவன் கடைசியில் ஏதோ நம்ம மேலே ஆஃப் ஆகி தான் வரான்னு பார்த்தா கழுத்து இருக்க செயினை எடுத்துகிட்டு போயிடறான். கடைசி ஒன்றை மனுஷன் பார்ப்பானா, செயினை மட்டும் கூட ஆளை விடு. ஆனால் இங்கே தாவி சொல்கிறாரு, என் பின்னாடியே வந்து என்ன வருது, நன்மை கிருபை. ஸோ இங்கே ஒரு ஒன்று என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது, டூயல் ஃபோர்ஸ். அது என்னது, நன்மை கிருபை, நன்மை கிருபை, நன்மை கிருபை, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ குட்னஸ் அண்ட் மெர்சி ஒன்லி ஷால் ஃபாலோ மீ ஆல் தி டேஸ் ஆஃப் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையின் எல்லா நாட்களும் நன்மையும் கிருபையும் என்னை, நன்மையும் கிருபையும் மாத்திரம் என்னை. கையை தட்டு. உங்களை எது தொடர போகிறது, வியாதி அல்ல, சாபம் அல்ல, வறுமை அல்ல, பில்லி சூனியம் அல்ல, அது எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. இப்போ உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது, பக்கு மாதிரி பக் பக் டாக் போராட்டம்லாம் வந்துகிட்டே இருக்கு. என்ன நன்மை, ஹல்லேலூயா கூட பையுமே அப்படி மைனர் 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 மைனர். நன்மையும் கிருபையும் சொல்லுங்க என்னை தொடரும் all the days of my life. சொல்லுங்க நன்மையும் கிருபையும் உயர்வு தாழ்வு தான் சார் அப்ப அப்படிதான் உனக்கு வரும் நீ எதை விரும்புறியோ அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் எவ்வளவு அழகா சொன்னார் அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் உன் விசுவாசத்தின் படியே உனக்கு ஆக கெடவதுனார் அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் நாட் அக்கார்டிங் டு யுவர் ரைச்சஸ்னஸ் பட் அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் அப்போ ஒருத்தர் சொல்கிறான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபை நன்மை மட்டும்தான் என்ன தொடரும்னா அவனை அதுதான் தொடருது ஒருத்தர் சொல்கிறான் ஜீவனுள்ள நாளெ
உனக்கு குறைவாக வரும், அது அதிகமாக வரும் உனக்கு குறைவாக வரும். பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரமாணம் இருக்கு, பிரமாணம்னா லா, அந்த லா படி நடக்கும். அந்த லா என்னன்னா நியாய பிரமாணம், நியாய பிரமாணம். பிரமாணம்னா என்ன? ரூல், லா. காலையில் சூரியன் உதிக்கும், அது ஒரு லா பிரமாணம். மாலையில் மறையும், அந்த பிரமாணத்தை 6000 வருஷங்களுக்கு முன்பாய் சொன்னார், இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரமாணம் கிரியே செய்யும், அது என்ன பிரமாணம்னா நியாய பிரமாணம். அதை வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். அதை மிஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களை அடிச்சிடும், அது யாருன்னே பார்க்காது, ஏன்னா அது பிரமாணம். பழைய ஏற்பாட்டில் ஆளுகை செஞ்ச பிரமாணம் நியாய பிரமாணம், புதிய ஏற்பாட்டில் ஆளுகை செய்கிற பிரமாணம் விசுவாச விசுவாச பிரமாணம். இட் இஸ் a powerful law. If you believe, it will work. ஆளே பார்க்காது, வித்தியாசமே இல்லை. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. காரணம், சுவிட்ச நான் போட்டாலும் எரியும், சொல்லுங்க நீங்க போட்டாலும் எரியும். ஏன்னா ஆல்பர்ட்டு, யார் இருப்பா ஆல்பர்ட்டு, எலக்ட்ரீஷியனே, ஒரு பிரமாணத்தை செஞ்சு வச்சிருக்காரு, இந்த சுவிட்சை போட்டால் லைட் எரியும்னு. யார் போட்டால் எரியும், யார் போட்டால் எரியும்? பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணம், புதிய ஏற்பாட்டில் விசுவாச பிரமாணம். என்ன நடக்கும்? அக்கார்டிங் டு யுவர் ஃபைத், நீ விசுவாசிச்சா நீ விசுவாசம் மாறிய உனக்கு அது. கையை தட்டுங்க, ஒரு தான் இருக்கு. ஆ,
நீங்க எப்படி இருக்க போறீங்க சொல்லுங்க. உங்க இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படிதான் இருக்க போறீங்க. உங்க இருதயத்தின் நினைவு என்ன சொல்லுங்க? நான் நல்லா இருப்பேன், நான் ஐஸ்வர்யவானா இருப்பேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் துளிர போல தலைப்பேன். எத்தனை வலைய போட்டாலும் கடல்ல இருக்க மீன் குறையாது, எத்தனை வலைய போட்டாலும் என்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் குறையாது.